1950 அஞ்சில் சிட்னியில் இருக்கிற ஃபிஷர்மேன்லாம் சேர்ந்து டைகர் ஷார்க்னு ஒரு மீனை பிடிச்சிருக்காங்க. மிக கொடூரமான மீன். அந்த மீனை வந்து சிட்னியில் இருக்கிற அக்வேரியமில் பொது மக்கள் கண்காட்சிக்காக வச்சுருக்கும் போது அந்த டைகர் ஷார்க்கை வந்து ஒரு வாமிட் எடுத்திருக்கு. அந்த வாமிட்டில் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷ கை கிடச்சிருக்கு. அந்த மனுஷ கை கிடச்சோடனே ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்க் வந்து அந்த மனுஷ கையை கடிக்கல, இந்த கை வந்து யாரோ வெட்டி போட்டுமே இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ற ரிப்போர்ட் வருது பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்க்கை பிடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிட்னியில் ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கு காரணமான ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களே ஒரு வாக்கு மூலமே கொடுத்துருக்காங்க. அதாவது கொலை பண்ண ஆளோட கையை வந்து வெட்டி கடலில் தான் போட்டுன்ட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.